Hi guys, in this video, iQOO Z5 5G phone unboxing and review. இந்த பாக்ஸோட மேல வந்து பாத்தீங்கன்னா iQOO அப்படினு போட்டுருந்துச்சு. சைடுல வந்து பாத்தீங்கன்னா iQOO Z5 அப்படினு மாடல் இன்டிகேட் பண்ணாங்க. எல்லா iQOO போன்லயும் வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து மாடல் இன்டிகேட் பண்ணிருப்பாங்க இது போல. நெக்ஸ்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா yellow color box இருந்து அதை எடுத்து வச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம போன் வச்சிருந்தாங்க. போன் வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர்ல வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைபர் பிரைட் அப்படின்ற கலர் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாசிக்கான லுக் வரும், அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் அதை எடுத்து வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஒன்று இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க சி டைப்பில். அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது சிம் எஜெக்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் வந்து பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு. பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு யூசர் மேனுவல் எல்லாம் வந்துருந்துச்சு. டிபியூ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிராண்ட் இண்டிகேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஸ்டிக்கர்ஸுமே வந்து கொடுக்கல. பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் வந்துருக்கு. 23 மினிட்ஸ் போட்டால் வந்து 50% சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்துருக்கு. அண்டு வைட் ஆங்கிளுக்கு 8 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வீடியோவில் டெஸ்ட் பண்ணி காட்டியிருப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோ எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 60 FPS வந்து 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோனோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 mm வந்து திக்னஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லி ஃபீலிங் வந்துருக்கு, வெயிட் கம்மியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இதோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர் ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூல் சிம் போடுற சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா மைக் ஒன்று இருக்குது. அண்ட் இதோட கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778G வந்து ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராசஸராக வந்து இருக்குது. அண்ட் இதோட கேம் பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸோடு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் அல்ட்ரா கேமிங் மோட் வந்து ஒன்று இருக்குது. இதில் வந்து 778 ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வந்து எந்த ஒரு லாகுமே இல்லாமல் நல்லா விளையாடுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz தான் வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. போக்கோவில் கொடுக்குற மாதிரி 240 அந்தமாதிரி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துக்கிற அல்ட்ரா கேமிங் மோட யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது ஸ்மூத்னஸ்ஸு. நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 5297 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அன்டு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் மேலே இருக்கிறதுனால இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 1 day ஃபுல்லாக வந்து தாங்குது. 5000mAh வந்தாலும் வந்து நல்லா வந்து பேட்டரி குவாலிட்டி வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான மொபைல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட ஹேண்டிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாகவே இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 195 கிராம்ஸ் வந்துருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அந்தளவுக்கு ஃபீல் ஆகல. அண்ட் ஹேண்ட்லிங்க்கு வந்து நல்லாவே இருக்குது. கேமிங் அண்ட் ஸ்மூத்னஸ் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் GW3 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் எடுத்தது, நல்ல லைட்டிங் இருக்கிறப்ப பக்காவான குவாலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் எடுத்தது, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கோட இருக்கிறதுனால எடுத்தது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தது, நல்ல டீட்டெயிலாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ யூஸ் பண்ணி எடுத்தது தான். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேச்சுரேஷன்லாம் செக் பண்ணுறதுக்காக வந்து எடுத்தது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைட் மோட் யூஸ் பண்ணி எடுத்தப்போ எப்படி இது பாருங்கள் கேமரா குவாலிட்டி. நெக்ஸ்ட் இதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷில் இருந்துச்சு, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகலை அதில், அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட FPS வந்து பார்த்தீங்கன்னா 120Hz யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்குது. அண்ட் எந்த ஒரு லேக்மே இல்லை. மல்டி டாஸ்கிங் ஆப் யூஸ் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே, எந்த ஒரு லேக்மே இல்லாமல் நல்லாவே வேலை செய்யுது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இது லேம்லாய்ட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இவங்க கொடுக்கல. அண்ட் ஃபேஸ் லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குயிக்காகவே இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. இதோட ரெஸ்பாண்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் வார் ஆப்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பைஜூஸ் போல் ஏகப்பட்டது கொடுத்துருங்க. நீங்கள் வந்து எது நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு வந்து செக் பண்ணுற பாருங்கள்.
அதோட டியூல் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எஃபெக்ட் ஆச்சு. அண்ட் இதோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பே அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இருந்துச்சு. ஆனால் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11 தான் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்ட்ராய்டு 12 வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நம்ம என்ன வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படி வச்சுக்கலாம். ஆண்ட்ராய்டு 12 யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனும் நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஒய்ஸ் 12 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இதோட டிபியு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் பாக்ஸில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இதோட ரெசலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1080x2400 pixel வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இதோட டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடியாக இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 variant வந்து அவைலபிளாக இருக்குது. 8GB ஒன்று இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12GB ஒன்று இருக்குது. அண்ட் இதில் விர்ச்சுவல் ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா 4GB வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மேலும் இது போல எடுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தோம்.